அமைதியோடு சாப்பிட ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதான். கலகலப்பா பேசப்பா, ஒரு சொந்த ஊரது சொல்லு. தமிழ்நாடு. ஆனா உன் நாட்டைய கேட்டாங்க, உன் ஊர் எந்த ஊர்ல இருக்கு? அது எங்க ஊரை நீங்க மட்டும் இல்லைங்க, வேற யாருமே தெரிஞ்சுக்கிறத நான் விரும்புறேன். சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செதுக்கிறதுக்காக வந்து. நீ போதும், தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒண்ணு விட்டு போவேன் சொல்லிச்சு அவங்ககிட்ட. என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு போறேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேனு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன், கையில இருந்த காசும் தேர்ந்து போச்சு. 4 நாளா பட்டினி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும். 1 மாசத்துக்கு முன்னால நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன்.
கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறப்படி ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டுக்கிட்டு அதுவும் சப்பாத்தி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்புறம் புறப்படுறேன். எங்கப்பா போற தெரியாத ஊர்ல பேசாம இங்கே உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இருக்க உங்க அன்புக்கு கட்டுப்படுறங்க. ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கணுங்க. நீங்களே இவ்வளவு சிரமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தயா ஒண்ணு இங்க இருக்க சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறதும் இல்ல, ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேளை பசியா இருக்கும் போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ள தயா ஒண்ணு இங்க இருக்க சொல்றேன். இருக்க. தேங்க்யூ. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா, அதுக்காக 1000 ரூபாய் வேணும்னு எங்க அம்மா லெட்டர் எழுதிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சே. எப்படி? பணம் அனுப்ப முடியாது, என்ன செய்யறது? அவருக்காக 2 சொட்டு கண்ணீர், அதை விட்டாச்சு. நீ போய் ஷேவ் பண்ணிக்கப்போ. என்ன ஆங்கிற இந்த நிலைமையில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாம செஞ்சுட்டா அவ்வளவுதான். நீ போய்யா ஷேவ் பண்ணியா, இன்னொருக்கு எவ்வளவு போ. சரியா இருக்காங்க? சரியா இருக்கோ இல்லையோ, உள்ள நுழைஞ்சுக்க, அதனால பாத்துக்கலாம். ரவி, ஓ, 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க, என் பேரோட ரவிதான். ஆஹா, எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு, நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. ஒரே குழப்பமா இருக்குங்க. குழம்பாதே ரவி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோ நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும், பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். சரி, என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார், ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். நமஸ்தே சார். ஐயே ஐயே சர்தார்ஜி, ஐயே கே தர்ஷன் சிங்கு கைசையா. ரவி, இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட், தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். கே கைசையா தர்ஷனு. ரவி சார், ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும், கொஞ்சம் தனி வந்தா. ரகசியம் சொல்லணுமா? நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, சும்மா சொல்லு. ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சொல்படி டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட், இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? சொந்தக்காரன் ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான், அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமல புழைச்சு போறான். அதுக்கு 3000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு தர்றான். கொஞ்சம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல. ஆமா, 3000 ரூபாய் பத்தி யோசனை பதில் சொல்றேன் போ.
துணிமணி உனக்கு 200 ரூபா. பெரிய மேனேஜர் செலவு அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன். அவ்வளவுதான். சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம், ஒரு தாய் வயிற்றில் பறக்கிறதுனால. என்ன கேட்டா, நட்பு தான் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அது தியாகத்துல வளர்றது. அதை நான் மறுக்கல. அதுக்கு உதாரணமே நீ தானே. நீ செய்த தியாகத்தினாலதான் அந்த நட்புணர்ச்சியே இதயத்துல வளர்ந்துச்சு. சரியா நேரத்துல போனாலே இந்த ஊர் ஓட்டல்ல ஒண்ணுமே கிடைக்காது. மணி 3 மேல இருக்கும் போது இருக்கு. எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பான். பாரு, இத்தனை திட்டம் போட்டு இல்ல. நான் ஒரு சின்ன திட்டம் சொல்றேன் கேளு. என்ன? ஒரு நல்ல பையனை பார்த்து வேலைக்கு வச்சிருப்பான். ஆபீஸ் இருந்து வர நம்ம தாமதமான கூட வேணா வேலைக்கு இந்த சப்பாத்தியாவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பான். சொல்றேன், டீ இருக்க போய் பார்ப்போம். யாரு மகாதேவன? வாங்க 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 வாங்க. நான் யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மன்னிக்கணும். இப்படி வந்து உட்காருங்க. அடியோடு மாறிட்டீங்களே, உடம்புக்கு ஏதாவது? அப்படி ஒண்ணும் இல்ல. துணி எடுக்க வந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. டேய், துணி எடுத்து போங்கடா. என்ன வந்து போட? வாங்க. டேய், எல்லாம் புடவை எடுத்து போடுங்களுக்கு. பாருங்க, நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த காஞ்சிபுரம் பனாரஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா? எல்லாம் இப்ப வந்ததுங்க. பெரிய பொண்ணுக்கு இந்த நைலான் ஜார்ஜெட் சிவான்னா ரொம்ப உசுரங்க. அள்ளிட்டு போயிடுங்க. எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எடுத்து காட்டு. நீ வந்து கட்டு போடுற. நீங்க ஐயா விட்டு பொண்ணுங்க நமக்கு தெரியும். வழக்கமா எடுக்கிறது சொல்ற செய்ய. எதை கட்டட்டுங்க? இது வேணாம். இது வேண்டாம். இதெல்லாம் வேணாம். அந்த 3 லட்சம் இது போதுல. என்னப்பா, கார வெட்டி இறங்கி ராஜப்பார்வை பார்த்துக்கிட்டு சிங்கம் போல நடந்து வருவான். இப்ப என்னடா, சீக்கிர அடிபட்ட பூனைக்குட்டி மாதிரி விடவடன்னு நடுங்கிக்கிட்டு பேசவே பயப்படறானே. பயப்படாம என்ன செய்யறது? வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க அடக்கம் ஒடுக்கமா யோக்கியமா இருந்தா தானே வெளியில வர ஆம்பளைங்க பயப்படாம தைரியமா தலை நிமிந்து நடக்க முடியும். அது எப்படி? என்னடா இவன், இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு கோடி காட்டுனா புரிஞ்சுக்கவானா? இந்த ஆளுக்கு 2 பொண்ணுங்க இருக்கு தெரியும்ல. உன்னையெல்லாம் கடைக்கு வரும்போது 2 கூட்டிட்டு வருவாரு. அதுல பெரிய பொண்ண பாத்திருக்கியா? ஆமாப்பா, லூசு மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லூசு மாதிரி என்ன? அதேதான்.
அந்த லூசு பொண்ணுதான் உருப்படாத ஒரு காலிப்பைய கையில போய் சிக்கிக்கிடுச்சு. இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அவமானத்தால தலை தூக்க முடியாம மனுஷன் நொந்து போய் கிடக்கிறான். அந்த ஆள்கிட்டதான் காசு பணம் கணக்கு இல்லாம இருக்கிறேப்பா. அதை கொடுத்து காதும் காதும் வச்சாப்புல எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்லடா. ஊரெல்லாம் டாம் டாம் ஆனப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்க எந்த மடையா வருவான். வாங்க வாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தி தான் உலகமே பேசுது? என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு, எக்கச்சக்க வியாபாரம் போல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வேணும் ஐயா? ரவிக்கு சேலையை வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும்? ஆம்பளை பக்கமாயா? ஆம்பளை பக்கம் நமக்கு என்ன வேலை? வாங்கறான்னு சொல்லுவான். சந்திரா, நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி பையிட்ட சிக்கிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, ஆளு ஒன்றான். அந்த பொண்ணாவது இவனை காதலிக்கிறான் போ. உன்னால நம்ப முடியல, ஆனா இந்த ஆளே என்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் சொல்றதுனால அது உண்மையாயிருப்பா? அது உண்மைன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அப்படியா? என்ன என்ன, அது கிடக்கட்டும். இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வேலையும் தெரியாது. இப்படி ஆடம்பரமா பீஸ் பீஸா துணி எடுக்கிறான், செலவு பண்றான். எங்க இருந்து கிடைக்குது பணம்? ஏதாவது என்ன இழுக்கிற? இவனுக்கு பணம் கிடைக்க வேற வழி? சொம்படி திருடர்கள், பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நெருங்க அடிக்க கூடாது, தள்ளி அடிக்கணும். அடிச்சு போட்டா எல்லாத்தையும் பரவாயில்ல, நான் பாச்சுட்டேன். இதை தூக்கிட்டு வந்தேன், அடி வாங்கினவன் பிரச்சாரத்தை ஒழுங்கா நடத்துறீங்களா? அதான் இன்று இடுக்கு மூல முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் நடத்திக்கிட்டு தானே கீரோ. ஓகேலாம், அப்ப மூடி அந்த என் காலில் விழுந்து என் பொண்ணை கட்டிக்கோ 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 அலறணும். என்ன படிச்ச குரூப் இருக்காங்க? ஓகேலாவ பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? நாலஞ்சு நாளைக்கு முன்னால மதுரையில இருந்து பிஏ படிச்ச பையன் ஒருத்தனுக்கு அவளை பார்க்க போறதாக நியூஸ் கிடைச்சதுங்க. பார்க்க விட்டுட்டீங்களா? அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படிங்கறத விசாரிச்சு நாங்க நாலு பேரும் நாலு விதமா நாலு மொட்டை கடிதாசி எழுதிருக்கோங்க. வெரி குட், வெரி குட். இதுக்காக தான் படிச்ச கூட்டத்தையே சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காப்பி இருக்கா? வச்சிருக்காங்க. ஒருத்தரா படிங்க குழு குழுன்னு கேக்குறேன். இந்த லெட்டரு அந்த மாப்பிள்ளையோட கைக்கு கிடைக்கிற மாதிரி நேர அவ விலாசத்துக்கு எழுதியிருக்கு. நேரடி தாக்குதல். ஆமா, நல்ல போராட்டம். படி. அன்பு சகோதரா, உன் படிப்புக்கும் பணத்துக்கும் பருவத்துக்கும் எத்தனையோ பண்புள்ள பெண்கள் காத்திருக்க. என்ன அழகா இருக்கா? எந்த கிட்டா இருந்த? படி படி. வாழ்க்கையில் நீ பண்பு கட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள துணிந்தது ஏனோ? ஐயோ, உன் தாய் தந்தையர்கள் உனக்காக பார்த்திருக்கும் கோகிலா ஏற்கனவே ஒரு கட்டழகனுக்கு உடலாம் மனைவியானவள். இந்த உண்மை வெளியானதும் அவள் உடன் பிறந்த சகோதரன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். இந்த பாயிண்ட்ல தான் மாப்பிள்ள சாய போறான். நல்ல டைலாக். இந்த மூன்று ரூபாய் வச்சுக்கோ. படி படி படி, சட்டு படி. இது நூற்றுக்கு நூறு கலப்படமற்ற உண்மை. அடி அந்த நீ படித்தவன். ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு இந்த காரியத்திற்கு சம்மதிக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். இப்படிக்கு உன் எதிர்கால வாழ்வின் நலத்தை விரும்பும் உடன் பிறவா சகோதரன். பிரச்சாரம் பண்றது நாங்க தான், அடிமதப்படுறது நாங்க தான்,
எல்லாத்தையும் சமாளிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொட்டுறோம், எல்லாத்தையும் நீயே துடிச்சுக்கிட்டு போறியே. தலைவன்னா என்னடா அர்த்தம்? மூளைடா. என்ன மூளையப்பா? என்ன மூளையோடப்பா? உனக்கு என்னடா தெரியடே? அந்த கோகிலா பாவம் ஒண்ணும் தெரியாது, அப்பாவி பொண்ணு, அதுக்கு எனக்கு சிநேகிதம் இருக்குன்னு ஊரே நம்ப வச்சிருக்கல. அப்படின்னா உண்மையாவே உனக்கும் கோகிலாவுக்கு சம்பந்தமே இல்லையா? ஏதாடே நீங்க எல்லாம் என்னோடயே இருக்கிறீங்க, உங்களையே நம்ப வச்சுட்டனே. அதான் தலைவன் மூளைன்னு சொல்றது. இந்த பொண்ணு பாவம் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. அப்பாவிடா வாங்க 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 வாங்க. என்ன இப்படி எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அடா நீங்களும் வந்திருக்கீங்களாமா? என்ன திருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகவே கூடாது. சடுங்களா? என்னக்கா என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? வா. இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க சகந்தலா. அது என் தங்கச்சி, தெரியுமில்ல? சகந்தலா உள்ள போய் கொஞ்சம் பழம் கொண்டு வாமா. என்ன சமாச்சாரம்? என்ன கரையத்துக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் பழைய மாணவர் மன்றத்தின் ஆண்டு விழா நெருங்கிடுச்சு. அது இந்த வருஷம் நாங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். ஓ, அப்படியே நடத்தலாம். ஆமா, சிறப்பான எப்படி? விழாவுக்கு தலைமை தாங்கி நம்ம ஜில்லா கலெக்டர் மனைவி அழைக்கிறதா ஒரு திட்டம். வெரி குட், வெரி குட். ஆமா, ஏற்பாடு செய்துட்டீங்களா? என்ன கோகிலா, நீ வராமல நாங்க போய் கூப்பிட முடியும்? யார் கூப்பிட்டா என்ன? அப்படி இல்ல கோகிலா, நீ வந்தாத்தான் சாமர்த்தியமா பேசி இந்த காரியத்தை முடிப்ப. நானா? என்னத்தான் எல்லாரும் லூசுன்னு சொல்றாங்களே. சரி சரி, சாப்பிடுங்க. இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. அதை நீங்க முதல்ல ஒரு 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பார்த்து. சாயங்காலம் கூட்டத்துக்கு நீ போகத்தான் போறியா? என்ன நீ பெரிய பாட்டு மாதிரி பொறியா வரையும் கேட்டுட்டா இருக்கியே? நீ தெரியவிட நான் தெரியவிட எனக்கு என்ன உங்களுக்கு பொறாமை இருக்க சொல் இருக்கு? ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா வெறுப்பா பேசிட்டு இருக்கேன். வெறுப்பா பேசுறேன், வேதனையினால பேச முடியாம தவிக்கிறேன். அப்படி என்ன வேதனை? இப்போ சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா? தட்ட துணிமணி இல்லையா? இருக்கிறதுக்கு வீடு வாசல் இல்லையா? என்னம்மா வந்துச்சுப்பா? இன்னும் என்ன வரணும்? கௌரவத்தின் உச்சியில வாழ்ந்த நம்ம குடும்பம் கேவலத்தின் பாதாளத்துல விழுந்து கிடக்கு. அது இன்னும் விழணுமா? அப்பாவின் முகத்தை பார்த்து பேச பயந்தாங்களே. அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேச இன்னைக்கு அப்பா பயப்படுறாரு. அவர் இன்னும் பயந்து சாடுதுமாக்கா. அப்பாவின் செல்வாக்குனால எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு. இன்னைக்கு அவர் பெத்த பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாம சாப்பகலா கண்ணீர் வடிக்கிறாரு. இதெல்லாம் யாரால வந்தது? ஆமா சகுந்தலா, யாரால வந்தது? ஏன் வந்தது? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஏன் அப்படி இழுச்சு விட்டுருந்த பாரு. என்னால வந்ததா? என்னால? காரணத்தோட சொல்லி பாக்கலாம். காரணமா? கூட பிறந்த அண்ணா ஊரை விட்டு ஓடி போச்சு இல்ல, எதனால? அதுக்கு இந்த ஊரு பிடிக்கல, அதனால ஓடிச்சு போல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கும்? இவ என்ன, இவ யாரு போனாலும் வந்தாலும் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, யாரால போனாலும் விட நானே டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நம்ம என்னைக்கும் நல்லா இருந்திருப்போமே. புரியும்படியா சொல்றேன் கேளு. பழைய மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கையெடுத்துக்கிட்டான்ல? ஆமா பாவம். யாருக்குல வைக்கிற, உனக்கு மட்டும் என்னக்கா வந்தது அப்படி? அவன் கைய தொட்டு கட்டு போட்டு இருகிரு. கூட ரெண்டு பெண்ணுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க தொட்டாங்களா? உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு அக்கறைன்னு கேக்குற? அடி பாவி, நம்ம வீட்டுக்கு வந்தவன் கையெடுத்துக்கிட்டு உட்கார்ந்தா அவனை தொட்டது போய் தோஷங்கிறியே. எப்பா ரொம்ப மோசமான உலகம் இது. மோசமான உலகம் தான். அந்த மோசமான உலகத்துல நீ முறை தவறி குழந்தைத்தனமா நடந்துக்கிறதுனாலதான் காலனா பிறகு அந்த காலிப்பய உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அடியே நீ சொல்லாதே, நான் தாழ்த்து போட்டுருவேன். நான் சொல்ல, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானே? அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்றேன் கேளு, அவன் என்னைக்காவது ஒன்னா நாசமா போயிடுவான். அவன் என்னைக்கோ நாசமா போறான். நாம இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்கேன்னு அது உனக்கு தெரியல? அக்கா உன்னை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் நடத்த பேசியெல்லாம் அடியோட மாத்திக்கு. எப்படி கொஞ்சம் நின்னு சொல்லிட்டு போடி. அது சொல்ல தெரியல, குழச்சிக்கிட்டு பாரு. ஓடி சரியா போகல. அட சும்மா நிறுத்து வாத்தியாரு, உன் மகளை பார்த்து ஊரே சிரிக்கதான் எங்களுக்கு புத்தி சொல்லி. அதானே
பெத்த மகனை அடக்கி வைக்க முடியல, மத்தவங்களை அடக்க வந்துட்டாரு. அப்படி கேளுங்கடா, அப்பதான் ரோஷம் வரும் இந்த ஆளுக்கு. ஏயா என்னையா பேசுற நீ? பின்ன என்னையா? இந்த தெருவில் இத்தனை வீடு இருக்குல்ல, எந்த வீட்டுக்கு முன்னாலேயாவது இந்த காளி பசங்க உட்கார்ந்து கத்துறானுங்களா? ஏயா உங்க வீட்டுக்கு முன்னால சுத்தி சுத்தி வர்றானுங்க. நடந்துட்டு தனியா வாங்க பேசணும். அப்ப நாங்க புறப்படுறோம். சரி சவகாசம் பாக்குறேன். சரி வாங்க. எப்படி உட்காருங்க? உட்கார்ந்து நேரம் சார். என்ன அப்படி அந்த காலி பைய வர்றத மேல கேஸ் பண்ணும். அவ்வளவுதானே? ஆமா போட்டுருவோம். நீங்க உட்காருங்க. ஆமா கேஸுக்கு என்ன காரணம்? அவன் தான் சார் என் பொண்ணை பத்தி தப்பு பிரகாரம் பண்ணிட்டு இருக்கா. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கேஸுக்கு போன ஆதாரங்கள் வேணும். உங்க பொண்ணுக்கு ஏதாவது லவ் லெட்டர் எழுதிருக்கணும்? இல்ல. பத்திரிகைகள்ல தவறான செய்தி ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த போட்டோ ஏதாவது இருக்கும்? என்ன சார் கேள்விகள்லாம் கேட்டுருந்தீங்க? இதை நான் கேட்கல. இந்த கேஸ நான் கோர்ட்டு கொண்டு போனா இத்தனை கேள்வியும் ஜட்ஜி என்ன பார்த்து நாளைக்கு கேட்பார். அப்படி கேட்டா உனக்கும் வரவனுக்கும் தொடர்பு உண்டு சொல்றானே, அவன் சொல்றது உண்மைதானு கேட்கணும். கேட்கலாமா? குழந்தையில இருந்து பார்த்து பழகிறவனாச்சு, என்னால கேட்க முடியுமோ? போகட்டும், இந்த விஷயத்த கோர்ட் வரைக்கும் கொண்டு போறாமோ? இதுக்கு முடிவு என்ன சார்? ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலையில இருக்கான் பாருங்க, அவன் பார்த்துட்டு போறான். இதை பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய வெளியே தெரிவு போகலாம். ஜாக்கிரதையா பாத்துங்க பாருங்க. அதட்டி சொல்லாதீங்க, அவன் கேட்க மாட்டா. இன்னும் குழந்தைதான். அன்பா சொல்லுங்க. நல்ல குழந்தை, நல்ல வக்கீல் தரேன். என்ன கைது? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் சொல்லி கூட டிரெஸ் பண்ணி போட்டுட்ட? நான் கூட்டத்துக்கு போகலையே, வேற எங்க போறேன்? கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வர போறேன். அவங்க கிட்ட சொல்ல நான் ஒன்னும் குடிமொழி போகாது. தயவு செய்து நீ வீட்லயே இருக்கா. சகுந்தரா, அது கிட்ட நம்ம பேச்சு உனக்கு. அம்மா நீ எங்க வேணாலும் போம்மா. பாத்தியா, அப்பாவே சொல்லிட்டாரு, பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசியாரு. அப்பா நான் சின்ன கார எடுத்துக்கிட்டு போவா, பெரிய கார எடுத்துக்கிட்டு போவா? எதோ ஒண்ணு எடுத்து போம்மா. தேங்க்யூ. அப்பா கண்ணாடி ஏப்பா உடைஞ்சு போச்சு. கண்ணாடி உடைஞ்சதானமா உனக்கு தெரியுது? என் மனசு உடைஞ்சு கிடைச்சு அது தெரியுதா உனக்கு? இதயம் பலகீனமா போய் எந்த நிமிஷத்துல நின்னு போன பயந்துட்டு இருக்கிறேன், அது புரியலையா உனக்கு? அப்போ சீக்கிரம் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம்ப்பா. எதுக்கம்மா? திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நாங்க என்னப்பா செய்யறது? அம்மா இது டாக்டர்னால குணப்படுத்த முடியாதம்மா, ஒரு நடத்தை கொஞ்சம் மாத்திக்க, அதுவே போறேன். என்னப்பா நீங்களும் சகுந்தலா பேசுற மாதிரியே பேசுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், நான் நிஜமாவே கெட்டு போயிட்டேன்னு நீங்களும் நம்புறீங்களா? அம்மா நீ நிஜமாவே கெட்டு போயிருந்தா நான் நிம்மதியா செத்துருப்பேன். நிம்மதியா செத்துருப்பேன். கெட்டு போக கூட தெரியாம கெட்ட பண்ணுங்கிற பைய சுமந்து நிக்கிறிய, உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா சாகிறது? போட்டம்மா இத்தனை மாப்பிளங்க வந்தாங்க, ஒத்தனாவது உன்னை கட்டிக்கிறது ரெடியா இருக்கான? ஏன் வேண்டாங்கிறான்? அவங்க நினைக்கிற மாதிரி நான் அழகா இல்ல போல இருக்கு. அடச்சே, உன் அழகு நான் கேடு, அதனால வந்து வேறான இதெல்லாம். நீ அழகா தான் இருக்க. ஐயோ உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியலையம்மா, இந்த உலகத்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன் பாரு. அம்மா சரி போட்டோம். இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து யாரோ உன்ன பாக்கத்துக்கு வர்றாங்க, நீ எங்க வெளியே போவ? வீட்லயே கடை. எப்பப்ப வருவாங்க? அட எப்பாவது வரானுங்க. உரிக்கணும் இல்ல, அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்துடலான்னு. சரி சரி சரி.
என்னப்பா பழக்கம்? நல்ல பழக்கம், போலாம் சாப்பிடலாம். ஒரே ஒரு கவலம், நல்ல நெல்லூர் சம்பாவில வடிச்ச சாதம், அதுல கொஞ்சம் பசுமோடு, ஒரே ஒரு மாவடு, இல்லன்னா இவ்வளவு காஞ்ச நார்த்தங்காய் ஒரு கிடைச்சதுன்னா. என்னப்பா என்ன தேங்க வச்சுட்டேன், சாப்பிடலாம். வரலையாப்பா, வேற வழி இல்லைங்கிறப்போ தினம் மதியானம் பண்ணி எடுக்கிறதா? ரவி, சப்பாத்தி சப்பாத்தி தோ தோ
என் ஃப்ரெண்ட் ரகு இருக்கானே ரகு. நம்ம ஆபீஸ்லயும் நல்லா இருக்கு. அவன் இன்னைக்கு மேனேஜரா இருக்க வேண்டியவம்மா.
அவருக்கு கிடைச்ச மேனேஜர் வேலையைத்தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட நல்லவனுக்கு நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கணும். செய்வோமே. என்ன செய்யணும்? அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானதும் முதன்மையானதும் எது? சாப்பாடு தானே? ஆமா சார். தென்னிந்தியர்களான எங்களுக்கு வழக்கமான சாப்பாடு என்ன தெரியுமா? தெரியுமே. சாதம், சாமார், வடா, ரசா, பாயசம். ரசா, வடா, பாயசம், அது விட்டு விட. வேளா வேலைக்கு மோர் சோறாது கிடைக்க வேணாம்? கிடைக்கணும் சார். அது கிடைக்காம இங்க கிடைக்கிற சப்பாத்திய தின்னு தின்னு நான் ஒரு வகையா சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கு வயிற்று கோளாறு ஏற்பட்டு பல நாள் பட்டினி. ஐயோ பாவம். பாவம் இல்லையா? அதனால தென்னிந்திய உணவு அவனுக்கு உடனடியா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். எப்படி? இங்கதான் கதை கேக்குறேன். நம்ம ஆபீஸ்ல வித்தியாசம் நினைக்க கூடாது. இல்ல, ஒரு தென்னிந்திய பொண்ணு மங்களம் வித்தியாசம் நினைச்சுக்க கூடாது. இல்ல, அந்த மங்களத்தை வித்தியாசமா நினைக்கவே கூடாது. இல்ல சொல்லுங்க. அந்த மங்களத்தை நம்ம ரகுவுக்கு சாப்பாட்டுக்காக வித்தியாசமா நினைக்க கூடாது, கல்யாணம் செய்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்ல காரியம் தானே சார். ஆமா, இதுல நான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கு சுறுசுறுப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மங்களத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவ நம்ம ரகுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா? ஆனா அவ சம்மதிச்சாலும் அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்களா? எல்லா விஷயத்தையும் யாருக்குமே தெரியக்கூடாது. ரகுவுக்கு தானே? நான் தீந்தம்போ ரகுவுக்கு தாமா கல்யாணம். நீ கதையை மாத்தி தொலைக்காத. போகும்போதே ரகு 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 ரகுன்னு சொல்லிட்டு போ. Thank you.
உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டியா? ஆமா சத்தியமா. எதுக்காக பார்க்கணும்னு நினைச்சேன் அந்த விஷயத்த தட்டுப்பட்டுன்னு சொல்லு. என் உடம்புலாம் அனுபவமா இருக்கு. சீக்கிரத்துல எங்க அப்பா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. நீதான் வந்து உங்ககிட்ட தவறி போயிட்டேன்னு எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே. சொல்லிக்கிட்டுதான் இருக்க. என்ன சொல்லிக்கிட்டு தான் இருக்க? என்ன பொய்? பொய்தான் நம்ப முடியா சொல்ற? இல்ல அதனால என்ன? அதனால என்ன? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. மலை மாதிரி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட சொல்றீங்க? நான் தயாரா இருக்கிறேன். இப்பவே தட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் கோக்கில உன்னை எனக்கு பிடிக்கலையே? மனதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே அதெல்லாம் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. என் மனசுல சொல்லட்டுமா? சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லிட்டு சொல்லிடுவேன். சொல்லிடுனா வந்து உன்னை பார்த்தா என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கா? பயமா இருக்கு. பயமா இருக்கா? அது கல்யாணம் பண்ணா சரியா போடுது. எப்பப்பா இன்னும் பயப்படுவாப்பா? நான் சொல்றத கேட்கணும். நீ கெட்டு போவாமே உனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு இல்ல ஊர்ல? ஆமா அதுக்கு நீ தானே காரணம். நான் தான் காரணம். நான் உனக்கு இப்ப நல்ல பேர் உண்டாக்குறேன். நீ பெரிய லூசியா? நானா? ஆமா. கெட்டு போனா அப்புறம் எப்படி நல்ல பொண்ணு சொல்ல வைக்க முடியும்? நான் இல்ல சொல்ல வைக்கிறேன், நீ சீக்கிரம் கெட்டு போயா முடிச்சு கொடுத்தா பேசிக்கிட்டு இருக்கு. உள்ளபடியே இந்த தேதி வரைக்கும் ஊர்ல சொல்றத நாங்க நம்பவே இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க. என்ன பாத்தீங்க? உங்க பொண்ணும் அந்த வரதனும் கடற்கரையில அதுவும் தனிமையில தமாஷா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா ஐயா, இவ்வளவு தூரம் சொல்றோம், மனுஷன் கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. வேற என்ன செய்வார்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் வேணும், மானமும் வேணும். இந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிறந்திருந்தா வெட்டி பறி கொடுத்துருப்பேன். பாரு பெரிய மனுஷன் இவர்கிட்ட சொல்ல வந்த பாருங்க. பாங்கயா போன பக்கம். நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நகரியாவியா? புரியாது, என்ன கொண்டாலும் போக மாட்டேன். என்ன நிம்மதியா அழ விடு. ஏன் நிம்மதியா அழணும்? அப்பா ஏன் பழறீங்க? எதுக்காக பழறீங்க? அக்காவை கொல்ல விடாம தடுத்துட்டேனா? அண்ணன் ஊரை விட்டு ஓடி போனதுனால ஊரா சுமத்திய பழி உறுதி ஆயிடுச்சு. இப்ப அக்காவை நீங்க கொண்டுட்டீங்கன்னா உண்மையிலேயே அவ கலங்கப்பட்டவ. அதனாலதான் பெத்த தகப்பனே அவமானம் தாங்க முடியாம பொண்ணு கொண்டுட்டான்னு பேசுவாங்க. களங்கம் இல்லாத உங்க பொண்ணு கலங்கப்பட்டவளா நிரூபிக்கணும்னு உங்களுக்கும் ஆசை இருந்தா அவளை கொண்டுதானா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும். வேண்டாம்ப்பா, அதை விட என் பொண்ணு கெட்டு போனவரான்னு நடு தெருவில் நின்று நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆயிரம் துப்பாக்கி சாதிக்க முடியாதது, அந்த ஒரு வார்த்தை சாதிச்சு. என்ன நீங்க பெற்றவர் இல்லையா? சொல்லுங்கப்பா, போய் சொல்லுங்க. போங்க. சகுந்தலா, ஏம்மா என்ன இப்படி சொல்றேன்? நீ சும்மா இருமா. ஏம்மா வரதா பாத்தியா? பாத்தேனா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேனே. பேசிட்டு இருந்தியா? என்னமா பேசுன? அப்பா அவன் என்ன சொன்னா தெரியுமா? நீ கெட்டு போகாமலேயே கெட்ட பொண்ணுன்னு பேர் எடுத்துக்கிட்டேன், அதுக்காக நீ கொஞ்சம் கெட்டு போயிடு, அப்புறம் நான் எல்லாரும் நல்ல பொண்ணுன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நானா? ஏன் அவனுக்கு இந்த புத்தி? ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? கெட்டியார் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஏன்
நீ என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்ன. எப்படி சொன்ன? கோமா. ஏப்பா, நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட்மா. எனக்கே இப்பதான தெரியும். நான் சொன்னது எதையும் அங்க சொல்லையா? எனக்கு தான் தொண்டையே அடைச்சு போச்ச. கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கு சார். சார், நான் கூட எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்குவேன் சார். அட என்ன மணி, நீ கத்துக்கிட்டனா மறந்து போன எனக்கு என்ன? நீ இப்போ சார் கேளுங்க சார், டைப் ரைட்டிங் கூட சீக்கிரமா கத்துக்கிட்டேன் சார். தெரியுமா, நான் அன்னைக்கே பாத்தனேன், லீவிங் லவ்விங் ஆச்சு, அன்னைக்கே தீர்த்துக்கிட்டேன், நீ சீக்கிரமா கத்துக்கிட்டு இருப்பேன்னு. அது தவறுதான் சார். ஆனா சமையல் சீக்கிரமா கத்துக்குவேன். என்ன பண்ணி வேலைக்காரன் கையில சாப்பிடுறதுக்கும் மனைவி கையில சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம்? நான் வந்து அப்படியே போடுறேன். எப்படி எப்படி போடுறேன்? மனைவி மா நான் அவரை விரும்பல. யார விரும்புறேன்? அண்ணன் தம்பி இருக்காங்களா? இல்ல. அதனாலதான் நீயே சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு போடுறியா? ஆமா. அதனாலதான் நீ அவன் இஷ்டப்படி மாப்பிள்ள தேடிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன பாரு, ஏதாவது அரியா பிள்ள மனசுல உள்ளத வந்தவங்களா பலரும் வெளியே சொல்லிடுச்சு. விட்டுறது போட்டு பாருங்க, பண்ணிக்கிறது இருக்கட்டும். அந்த பொண்ணை தினமும் நீ ஆபீஸ்ல ஊத்து ஊத்து பாக்குறீல்ல, முறைச்சு அந்த பொண்ணு ஃபைல் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போட போதெல்லாம் அது பாக்குறியா இல்லையா? பாக்குறீல்ல அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? இது எப்படி அது பக்கத்துல உண்மைய சொல்லி விரும்புற இல்ல? ஆமாப்பா. நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு ஒன்ன விரும்புது. அப்படித்தான் போல முடிச்சு விடுற, முடிச்சு விட்டுறேன். வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு. ரெண்டு நாள் பொறுத்து வருவா. ரெண்டு நாளா? ரெண்டு ஏன், நாளைக்கே வரவா? கேஸ் ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு. எப்பா நீ ஏன்டா எப்பா திரும்பி ஐயோ உலகத்துல யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா. ஏம்மா, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவரு சம்மதம் சொல்லிட்டாரா? உங்க ரெண்டு பேருடைய நட்பு குணம் எல்லாத்தையும் லதா என்கிட்ட சொன்னா. மாப்பிள்ள அவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வெக்கப்படுறதுல இருந்தே தெரியுது. அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெக்கப்படுவான். லதா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்ன என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? தெரிஞ்சுக்கணுமே. நான் ஒரு மராட்டியன். அது தெரியும்.
என் தகப்பனுடைய தொழில் துறை எல்லாம் மெட்ராஸ்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. பட்டணத்துல நான் படிச்சதும் அங்கேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. அப்புறம் பூரா விஷயத்தையும் கேட்டுங்கன்னா நான் நீங்களாவே இருப்பேன். தாங்கமா போச்சு. அப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால எவ்வளவு எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகளை கண்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனா அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் ஒருத்தரை காதலிச்சேன், என் உயிரே போனாலும் சரிதான், நான் அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னேன். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கலப்பு மணம் செய்துக்கிட்டேன்னு எங்க இனத்தாரெல்லாம் எங்க குடும்பத்தையே விலக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம்தான் நான் இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். லதா பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. ஆனா அவங்க ஆசையெல்லாம் தன் மகளை ஒரு தமிழ் பையனுக்கு கொடுக்கணுங்கிறது தான். அந்த அம்மாவோட மனம் போல மாங்கல்யம். அவங்க ஆசை நிறைவேற போகுது. அப்ப இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ கேட்கணுமா? அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. எடுத்துக்கங்க, எடுத்துக்க. இருமா, இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு இந்த வீட்டை தவிர வேற எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொத்து சுகம் இருந்தா ஏன் லதா வேலைக்கு அனுப்புறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கும். நானு இன்னும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். லதாவுக்கு அண்ணன் தம்பிங்க கூட கிடையாது. இந்த பாருங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் லதாவுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஆயுஷ் பூரா அவங்க கூடவே இருக்க போறேன். லதாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அதை பூரா நான் செய்யறேன், நம்புங்க. தம்பி தம்பி, நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். என்ன ஏக்காக மாமனார் காலில் உழுவு? என்ன கிழவனாக்குறீங்க? போ போ உட்காருங்க, சொச்சல நடக்கட்டும். ரகு, என்னங்க? லதாவுக்கு அவங்க தாயார் என்னப்படி ஒரு தமிழ் பையனோட கல்யாணம் நடந்தா பூனாவில் இருக்கும் மகாகணபதி கோவிலுக்கு வர்றதா பிரார்த்தனை. ஓஹோ, இப்ப நீங்க பூனாவுக்கு போனீங்களா? அதுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிட்டு ஏற்பாடு பண்ணுவோம். நானும் உங்க மருமை பிள்ளை எதுக்காக இருக்கோம்? உங்களை எங்க வேணாலும் அனுப்புறோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க சொல்றேன். அவ்வளவு நல்ல தூக்கமா? அண்ணன் பயந்துருச்சானா? இதை எழுப்பிட போறேன். முதல்ல அவரப்ப எழுப்பு. அவன் தூக்கத்துல பெரிய சக்கரவர்த்தி, நல்ல சித்தரசன் தான். போ எழுப்பு, எழுப்பி முதல்ல காப்பிய கூட அவனுக்கு. அண்ணா, அண்ணா, நீயம்மா? இந்தாங்க காசு, நானே தான். டேய் டேய், கடைக்கு பாரு. எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து வேலைக்காரன் வச்சாலும் இந்த அழகு வருமா? காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி லட்சணமா அன்போடு அண்ணான்னு கூப்பிட்டு காசி கொடுக்கறாப்பா. இதனுடைய ஆனந்தமே ஆனந்தம். அண்ணா ஆசைக்கு போக வேண்டாம், சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. வெண்ணி ரெடியா இருக்கு. டிபன் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்கப்பா. நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு டிபன். இதோ இதோ வந்து பைரி பாதி வா, எல்லாம் ரெடி பண்ணவா. யப்பா வாப்பா, ஐயா வா. உட்காரியா? என்ன அப்புறம் நாளே குடும்பம்னா குடும்பம் தான். எப்படி பிடிச்சிருமா பண்ணுங்க. கேன்டீன்ல போய் சாப்பிடுவோமே. கன்றாவி பட்டினி கல்யாணம் பண்ணி சப்பாத்தியா? அம்மா என்னம்மா அநியாயம்?
இதை தவிர வேற ஒண்ணும் எனக்கு செய்ய தெரியாது. நான் செய்யறத கவனமா பாத்துக்கிட்டு இருந்து அதே மாதிரி நாளைக்கு செய்யணும் தெரியுமா? முதல்ல சோறு வடிக்க கத்துக் கொடுக்கறேன். அரிசி அரிசி பாத்துக்கிட்டியா? இது பேர் தான் அரிசி களையறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையறது இல்ல, அரிசியில இருந்து கல்லை களையறது. ரெட்டி ஒன்னா சேர்த்து போட்டின்னு நான் முடிஞ்சேன். வாங்க. கவனமா பாத்துக்க. மூஞ்சில கறி, மூஞ்சில கறி இல்லாம எலும்பா இருக்கும். குப்பு அரடா சமையல கவனிக்க சொல்ல மூஞ்சி கவனிச்சு. என்னது? மிர்ச்சி. நல்லா மிர்ச்சி தையா தையா மிர்ச்சி. மிளகா மசாலாவுக்கு பவுடர் மிளகா போட்டா நல்லா இருக்காது. இது போட்டாதான் சார சாரமா இருக்கும். ஏமா ஓடுதியா தும்புரிய ஆச்சியா? ஐயோ வெரி குட். இப்படிதான் பாத்தியா? இது ரெண்டு சாம்பாருக்கு, இது கூட்டுக்கு, இது பொரியலுக்கு. முதல்ல பதார்த்தத்தை கொட்டி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். பரவரை போட்டு பேப்பர்லயே கட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
கலட்டாத. ஐயோ ஐய, எங்க விபூதி எங்க எங்க வாங்கி குங்குமாடு குங்குமாடு. சும்மா அப்படி காம் 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 காம காம பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பாக்கிற ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊர். இப்ப நீ எங்க ஊர் தான், ஓடுவோம் புருஷனுக்கு முன்னாடி போய் நில் ஓடு. பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு, அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணலாம் இப்போ, எந்த ஊர்ல இருக்கலாம் அவருதான் சார். இல்லப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசல் அடிக்க போடு. ஏ போடு, சீக்கிரம் போடு. நிமிர் நிமிர் நிமிர். நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் ஜடையும் சாப்பிட போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டம்மா. முந்தாடி எடுத்து சொல்லிவிட்டேன். முக்காடு போட்டுக்க. இப்ப போட்டு இவரு பள்ளிக்கூடம் நடத்தலாம் போட்டிருக்கப்பா. நமக்கு பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம். பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா தாண்டா சொத்து பத்து பணம் எல்லாம் கிடைக்கும். பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லித்தானே கூட்டி வந்தீங்க. இங்க வந்து காசு பணம் என்னப்பா இது? பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா வங்காள கிடைக்கும்டா. வருவோம். என்ன கோயம்புத்தூர் ஐயா, அப்பனும் மகனும் காதை கடிச்சுக்கிறீங்களே, விஷயத்தை தூக்கி வைய இருங்க. வேற ஒண்ணும் இல்ல, பையனுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சு போச்சு. மத்த விஷயங்களும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாடா பார்த்து சோசியருக்கு அச்சாரத்தை கொடுத்துட வேண்டியதுதான். கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும். அதோட ரொக்கமா ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்து விட்டீங்கன்னா கல்யாணத்தை சாம் சாம்னு நடத்தி விடலாம். ஐயா, ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ இல்லைன்னா அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான். நீங்க ஒண்ணு, சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராது இல்ல. அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விளையாயிடும். அப்போ நீங்க பெரிய பொண்ணை பத்தி என்ன அபிப்பிராயப்படுறீங்க? தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னார் தரகரு? கொஞ்சம் என்ன அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பொண்ணு கெட்டவளா கெட்டவளான்னு அவங்க கேட்டாங்க, நீங்களும் ஆமா ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, அவங்க வீட்டுல போய் நம்ம அக்கா எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும்? வேண்டாம்ப்பா, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போக சொல்லுங்க. என்னம்மா செய்ய சொல்றோம், இவங்களையும் விட்டுட்டா அப்புறம்? இல்லப்பா, நம்ம அக்காவோட குழந்தை உள்ளத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க.
அப்படி என் மனசுக்கு தோணுது. இந்த சம்பந்தம் வேண்டாப்பா, தயவு செய்து அவங்க போக சொல்லுங்க. உட்காருங்க, அப்பா வருவாரு. அம்மா, உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா? ஆமா. ஐயோ ஏமா, இன்னொரு பையனா இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தோம், ஒரே வீட்டுல இருக்கலாமே. நீங்க அது சரி. என்னப்பா பேச நின்னுட்டு இருக்கீங்க? உன் மனசுக்கு எது சரின்னு படுது அதை செய்யுமா. போ, நீயே போய் சொல்லிட்டு அவங்களுக்கு. நல்லா இருக்கா? என்ன என் தங்கச்சி செஞ்சது? அக்கா நீ போ உள்ள. ஏன் உள்ள போங்க? ஏன் இத பாருங்க, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது எங்க அப்பா விஷயம் சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வரலாம். விட்டு கிளம்பும் போதே இரவுல வெகு நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்பணுங்கிற முடிவுலதான் போறேன். ஏன் அப்படி? இது புரியல உனக்கு? நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்யறோம். தப்பு பண்ணிட்டேன். எல்லா வகையிலும் எங்களுக்குள்ள இருந்த இறுக்கமான நெருக்கத்தை இந்த கல்யாணம் ஒரு பிரச்சனை பெரிய இடைவெளி ஏற்படுத்திருக்கு. அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒன்னும் பெரிய மனசு இல்ல. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்தை மனசு. நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவர் ரகு அண்ணனை போல பாசம் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான். நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது. ரகுண்ணனோட சிரிச்ச முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட எனக்கு என்னமோ போலாயிடுங்க. நீ மட்டும் இல்லப்பா, அவன் கூட ரெண்டொரு நாள் பழகிற யாருமே அவன் குழந்தை உள்ளத்துக்கு அடிமையாயிடுங்க. எங்க அண்ணனுக்கு? அண்ணனுக்கு சீக்கிரமா சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. லதா, 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 செய்து வச்சிருவோம். லதா, உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை செய்து வச்சிடலாம். ஆண்டவா, இவங்க ரெண்டு பேரையும் என்னைக்கு இதே மாதிரி இன்பமா வச்சிரு. ஐயா, பாரதி, ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில நடக்குதுயா. தென்கோடியில பிறந்த ஒருவன், வடகோடியில பிறந்த ஒருத்தி, இந்த ஒருவனும் ஒருத்தியும் இதயத்தால் இணையும் போது அங்கே ஜாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது, அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது? ஐயா, உன் புகழ் வாழ்கையா. தமிழா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே
சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டி அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டி அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம். பயிர் செய்கிறோம் வங்கத்தில் ஓடி வரும்
நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து கோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். நீயும் பக்கத்தில் இருக்கும் போது நான் ஏமா உங்களை நினைக்கிறேன். இந்த உலகத்துல உன் புருஷன் மாதிரி உன் புருஷன் தான் இருக்க முடியும். என்னடா லதா சினிமா போன சொல்லிச்சு போயிட்டு வாங்க. போன தான் வரும்போது ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஜெனரல் மேனேஜ் வந்து ஆடிட்டர் வராது கூட இருந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நீயே போயிட்டு வச்சு நாளைக்கு கொடுத்துருங்க. என்ன பாத்து இன்னைக்கு நாளைக்குள்ள விடுவாங்களா? ஓ விட மாட்டான். அஞ்சு ரூபாப்பா அஞ்சா கொடு வேஸ்ட் பண்ண வேண்டாம். போயிட்டு வந்தாங்க கண்ணுக்கு நேரா பாத்தியா? ஆமா. நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமோ பியூன் இருக்கும்டா. என்னடா அக்கிரமம்? ஒரு பியூனு மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் கொடுத்துட்டானா? சினிமா என்னடா சினிமா?
பட்டப்பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி கடைக்கு வந்துட்டு போனதை என் கண்ணால பார்த்தா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கு என்னவாப்பா அவருக்கு தெரியாமத்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியில சுத்துறது மூணு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க. தெரியாமலையா இருக்கான் என்ன இருந்தாலும் ரகு இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. என்ன இடிஞ்சு போய் போறான் எனக்கு ஒண்ணு தெரியலீங்க. பாதி வரைக்கும் படம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு தலைவலிக்குது வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து. தலைவலியா என்ன பாரு தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசுமா லேசா. சரி சரி வா போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடு. இந்த பாரு உனக்கு எப்ப பசிக்கும் பசிக்கா எனக்கு தான் பாத்துறியா பயந்துரு சொன்ன கிளப்ப சின்ன விஷயத்துல போட்டு அழைச்சிட்டு பெருகிய ஒரு மாதிரி பா உக்கார் உக்கார் போய் போட்டு சாம்பார் போடு. ஏம்பா எப்படி கிளறிட்டே இருக்க சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்ன அப்புறம் பசிக்கலையா? ஏன்பா என்ன வேதனைப்படுத்துறேன் லதா? என்னதான் நடந்துச்சு எப்ப இருந்து எப்படி இருக்கா சொல்லு. இடவேளை வரைக்கும் சிரிச்சுட்டு தான் படம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. தயவு செய்து சொல்லப்பா தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கம்பெனில வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தானுங்க. அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. காதல விழுந்துருச்சு. ஆமா இந்த மாதிரி விஷயம் இப்பத்தான் உன் காதல விழுகுது இல்லையா? சொல்லப்பா இப்பத்தானே உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன் என்ன இப்போ இந்த சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லும் இல்ல சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு. அத மாதிரி நினைச்சு விடப்பா சாப்பிட்டு சாப்பிடுங்க. இல்ல ரவி. என்ன இல்ல ரவி? அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன பேச சொல்ற? ஒவ்வொருத்தன் வாய்க்கு போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது? எப்படி நடக்கிறது சொல்லு. கொஞ்ச நாள் நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தேன். சொல்லிட முடியுமா? சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கிறவங்களும் இருக்காங்கப்பா. அதெல்லாம் கதையில வரும். அப்பா அட கதையாவது
நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு. ஆமா, அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவிய தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா? சும்மா கொடுத்தாரு. எல்லாம் காரணத்தோட தான். என்ன? அதுவா? அதான் நேத்து பார்த்த சினிமா கொட்டாவல, நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோட ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பெண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவருடைய சௌகரியத்துக்காக தான். ஓஹோ, முறையோட நடந்தா நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. போப்பா, போய் சாப்பிடு. வெளியூர் போல ரவி, இங்கதான் இருக்க போறேன். உன்னை பாக்கணும்னா தினமும் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். தங்கச்சிய போது பாக்கணும்னு தொடச்சுட்டா நீங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நாம இப்படி எல்லாம் நடந்துக்க முடியா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன்? இப்படி எல்லாம் அழுதுகிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? சினிமா கொட்டையில பேசுறாருன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. மனுஷனா நீ? ஒரு தீய படிச்சவன் எவனோ ஒருத்தன் உடனே வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு சும்மா முட்டாள் படையா? அவருக்கு பேசுறதுல நீ இருந்திருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவருக்கு என்ன தெரியுமா பேசி தடுங்க? எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்ததே இந்த பொண்ணுக்காக தான் சொல்லிவிட்டாரு. அவனுக்கு சொல்றத கேட்கும் போது யாருடைய உணர்ச்சியையும் குத்தி கிளறத்தான் செய்யும். அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்துடக்கூடாது. உனக்கு நினைவு இருக்கா ரகு, உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல. உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான்னு நான் பார்த்தது கூட கிடையாது. சத்தியம்தான். ஆனா உண்மை வேற, உலகம் வேற. இது வேற. நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்துக்கு பயப்படுத்தாமல் தீரணும். நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒருகப்பு டீக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தமே, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா? இன்னைக்கு பேசுறாங்கடா. ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அதனால நம்ம பத்தி பேசுறாங்க. அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல. இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி சுழந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிறோம் பாரு, இது களங்கம் இல்லாத அன்பு உலகம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு, அது அற்பத்தில் நினைஞ்ச அக்கிரம உலகம். அன்பு உலகத்தை அக்கிரம
நாம உலக என்னைக்குமே அசைக்க முடியாத எத்தனையோ உலகம் இருக்குன்னு சொல்லல, அத்தனை உலகத்திலேயே ஆணு பெண் இருக்காங்கல்ல. ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடும்டா. அதுக்காக உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன். அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான். இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன். நீங்களே போகாது, இருக்கவே கூடாது. செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டுட்டு எப்படி அண்ணா போறீங்க? இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களே. பொய் சொல்றதா? பொய் சொல்றான். நான் பயந்த நேரத்திலேயா எனக்கு தைரியம் சொன்னான். இந்த உலகத்துக்கு அவன் பயப்படல, தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் போறேன்னு சொல்றான். நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன், மறுபடியும் சொல்லலாம் பார்க்கலாம். உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற. சொல்லலைன்னு சொல்றான். மரம ஏழைகளாகி பரம் பைசா கூட வாங்காம தர்ம வக்கீலா வந்து தர்ம வக்கீல்ங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ? பணம் வாங்காம வாதாடுறவனுக்கு பேர் மாத்திரம் தர்ம வக்கீல். தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நின்று வாதாடுறவனுக்கு பேர் தான் தர்ம வக்கீல். உங்க பக்கம் தர்மம் இருக்கு, நான் ஈஸியா ஜெயிச்சுட்டேன். அப்புறம் வந்துங்க, எங்க சொந்த வீட்லயே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையும் உங்க தயவாலதான் நிறைவேற போகுது. பேஷ் 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 பொண்ணெல்லாம் பார்த்தாச்சே? பொண்ணு வந்துங்க. கொஞ்சம் ஹலோ, வக்கீல் என்ன பேசுறேன்? நான் சந்தில பேசுறேன் சார். ஓ மகாதேவன், சின்ன பொண்ணா, என்னமா விஷயம்? அப்பா திடீர்னு பேச்சு முடிச்சு இல்லாம படுத்து கிடக்குற, தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க சார். அப்படியா? இது உடனே புறப்பட்டமா? எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்படிங்க, அவர் நான் உடனே போய் பார்க்கணும். உங்களை சவாசம் பார்க்க. சரிங்க, உத்தரவு. என்னமா அது சவுந்தரா, உங்க அப்பா என்ன பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு போன் பண்ண, ஆள் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஏன் டாக்டர், இவர் உடம்புக்கு என்ன? அவர் எதை எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காருங்க. அவர் உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது. என்ன டாக்டர் நீங்க ஒண்ணு, மனுஷம் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் நான் தூக்க மாத்திரை கொடுத்தேன். நாலு மாத்திரை ஒரே முட்டை முடியும் விட ஒன்னும் நடக்கல. சரி சரி, இப்ப நான் ஸ்ட்ராங்கா தர்றேன், தூக்கம் வரும். இல்லாம சகந்தர் கலந்து மாத்திர தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா ஒண்ணு கூட ரெண்டாவது கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது கொடுத்துட்டா உயிருக்கே ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோமா. மிஸ்டர் மகாதேவன், நான் வரேன். வர சார். என்ன மிஸ்டர் மகாதேவன், உங்களுக்கு என்ன கணக்கு ஆகல? இந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு தானே? என்ன கவலை எனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகலன்னா இவர் ஏன் சார் கவலைப்படணும்? இப்ப நான் கவலைப்படுறேன்னா? அக்கா நீ போல நினைக்கிறது. உதாரணமா ஒரு ஏழை குடும்பத்து கேஸ் ரொம்ப வீக்கா இருந்தது,
நான் அவகிட்ட தைரியமா ஜெயிச்சிடலான்னு சொன்னேன். ஆனா தெய்வாதீனமா ஜெயிச்சு கொடுத்து அவா என்னடா மாலை மரியாதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டேனே. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அவங்க கேட்பாங்க சரி சார். ஆனா இதுக்கு தலையிட வேண்டாமா அப்பா. வர சம்பந்தத்தை நீங்க வேற எதுக்கு பார்த்து எடுக்கிறீங்க வக்கீல் சார்? தயவுசெய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். அவ்வளவுதானே என்ன மிஸ்டர் மகாதேவன்? அட ஏதாவது பண்ணிட்டு போங்க சார். அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன சைடுல மஞ்சள் தடவி இருக்காங்க? நல்ல காரியங்கள் கல்யாண காரியங்களுக்கு எல்லாம் மஞ்சள் தடவி அனுப்புவாங்க. நான் படிக்கிறேன். அட நான் பார்த்தாலும் கிளியரா இருப்பா. நான் தான் படுறேன். அட கிளியரா நான் படிக்கிறேன். என்னங்க என்ன அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னா உங்க அப்பா
பொண்ணு பார்க்க வரான்னு லெட்டர் போட்டிருக்காங்க, அதுக்குள்ள புள்ள குட்டி எல்லாம் வச்சு என்ன கடவுள் ஆக்கி உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சதோ அதை மட்டும் மார்க் பண்ணி அனுப்புங்க, அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். பொண்ணு பொண்ணுன்னு போட்டு ஏன் என்ன இப்படி புண்ணாக்குறேன்? ஏமா நான் சொல்றது கேளு, நீ எத்தனை பொண்ணை வேணாலும் கூட்டிட்டு போய் காமி, அத்தனை பொண்ணையும் நான் காட்டி அத்தனை பொண்ணையும் நான் பாக்குறேன். ஆனா ஒவ்வொரு பொண்ணுகிட்டே இருந்து ஒவ்வொரு போட்டோ வாங்கி கொடுக்கணும். ஏன் அவ்வளவு? நான் ரவிக்கு அனுப்ப போறேன், அவன் பார்த்து செலக்ட் பண்ணி இந்த பொண்ணைதான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணைதான் நான் கட்டிக்குவேன். ரகு, நாங்க நாலஞ்சு பொண்ணு காட்ட போறது இல்லடா, நம்ம வக்கீல சொன்ன ஒரே பொண்ணுதான் காட்ட போறது. அது ஒன்னோ ஒன்பதோ நூறோ, பொண்ணை பத்தி முடிவு பண்ண வேண்டியது நீங்களோ நானோ அல்ல, அது ரவிதான். அதுக்கு இஷ்டமா இருந்தா சொல்லு, நான் அவன் கூட வர்றேன், இல்லன்னா இப்பவே சொல்லிட்டு வந்த வழி தெரியாம அடுத்த ரயிலே ஊருக்கு ஓடி போடுறேன். போய் கை காலாம் முடிச்சுட்டு அடிச்சு போட்டு வந்துருவோம். என்னப்பா சண்டைக்கு போற மாதிரி? பொண்ண பாக்க போவோம்ப்பா. அப்பா பொண்ண பாக்க போவோம். இப்பதான் சாப்பிட்டேன், இதுக்குள்ள எங்கடா பார்த்தேன்? போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறா. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டி இருக்கு? இருங்க, நீ போயிட்டு வாய்யா. ரகு, இவர் தான் நமக்கு தர்ம வக்கீலா இருந்து வீட்டை மீட்டு கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தவர். இவர் சொல்ற பொண்ணத்தான் நாளைக்கு நாம எல்லாம் போய் பார்க்க போறோம். இந்த பரகு, நான் ஏதோ இந்த வீட்டை மீட்டு கொடுத்தேங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து தலையில கட்டுறேன், நீ எண்ணிடப்படாது. பொண்ணை நாளைக்கு வந்து பாரு, மத்த விஷயங்களை எடுத்து சொல்றேன். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் திருப்தியா இருந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும். வருது சார். என்ன முன்சாமி, என்ன அதோட நீதமா? நல்லா சமைச்சல வந்தப்பா. இந்த பாரு, இந்த ஐயா நம்ம வண்டியில வந்தாரு. என்ன அவர் அவசரமா மயிலாப்பூர் போகணுமா? என் வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சு, நீ அங்கதானே போற. அவருக்கு ஒரு டாப் கொடுத்துறேன். பாப்பா அம்மா மட்டும் தனியா இருக்கிறாங்க, ஏற்கனவே ஊர்ல பெரிய தவறாது. சுமாரியா, என்ன ஊர்ல பெரிய தகராறு? அம்மா தனியா இருக்காங்க, பாவம். அவருக்கு என்ன அவசரமா என்னமோ. வாங்க சார், நீங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ். வர பையா, ஓகே விட்டு விட்டேன். மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா பொண்ணுங்க வந்தா பொட்டி வண்டியிலே. பொட்டில வந்தா கடி கடிச்சு கொடுத்தேன் கம்மர பட்ட முட்டாயி. பஸ் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ண போறேன்? எப்ப இங்க இருக்குங்க? மாட்டிடுறேன், போட சீக்கிரம். ஐயோ பாவம், நீங்க வேற வண்டியில போயிருந்தா கூட நேரம் போயிருக்கலாம், என் வண்டியில வந்துட்டீங்களே. யார சொல்லி தப்பு இல்லம்மா, என் ராசி. ஆமா, எப்படியும் காத்து இல்ல. இல்ல என்ன பண்ண போற? பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, காத்து அடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போட்டு வாப்பா. ஒண்ணு இல்லீங்க, அம்மா தனியா இருக்கிறீங்க. Bye.
என்ன எப்படி சுடுது? உள்ள சுடல சுடுது. இது பாருங்க, அங்க நிழல் இருக்கு, அங்க போய் உட்காரலாம். வாங்க. என்ன செய்யறான் வெளியூர்ல இருந்து வர மாப்பிள்ளைகளுக்கு போதாம். அதனால எங்க அப்பா என்ன பாத்து பாத்து அழுதுகிட்டே இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, இப்போ எல்லார்கிட்டயும் தாராளமா சந்தோஷமா பேசுன தப்புங்களா? இல்லம்மா. இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? இல்லம்மா. இல்ல இல்ல, நீங்க என்ன பார்த்து எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அது கேட்டாலும் கேக்குறதுக்கு கூட ஆள் இல்ல. பேசுனா பேசிட்டு போட்டு. அந்த எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அது என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த நந்தி உள்ள ஜீவன் ஒண்ணுதான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கு போல இருக்கு. ஐயா, அது நாய்க்குட்டி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இருக்கட்டும், இந்த வரதேன்னு சொன்னீங்க, அவன் எதுக்காக உன்ன இப்படி எல்லாம் பேசுறான்? ஒண்ணு இல்ல, நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தேன். அப்போ சேர்ந்தவங்க. எங்க அப்பா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்தாரு. எல்லாரும் மோசம் பண்ணிட்டாங்க. அவரு கடைகாரர்களா வந்து தொந்தரவு பண்ணி விட்டு மானம் பொறுக்காம ஆட்டு பெயிலாயி அப்படியே செஞ்சு போட்டாரு. அவருக்கு ஈமக்கடன்களை செய்யணும்னு ஒரு 500 ரூபாய் கடை வாங்கினேன். அது என்னால இப்ப கொடுக்க முடியல. தொந்தரவு பண்றானுங்க, ஆட்டு பெயில் ஆகமாயிட்டேன்னு. அதனால தூக்கு மாறிட்டு உச்சர விடலாம் அப்படின்னு வந்து நீ காப்பாத்தீங்க. ஆமா, 500 ரூபாய்க்காக உச்சர விட போறேன். அப்போ அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டா? இப்ப உச்சர விடல. அப்ப நான் கொடுத்துறேன். இப்போ இப்போ நான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்துறேன். இங்கே இரு, செத்து போகாதே. நான் இந்த பணத்தை கையால தொட மாட்டேன். கடங்கார பையன் அவங்க கிட்ட கொடுத்து விடுங்க. இந்தயா, இனிமே தொந்தரவு பண்ணா பாரு. ஆமா சரிதாமா. என்ன குருவியே? குருவியா? எங்க போயா? கடன் வாங்கிட்டு நின்னுகிட்டு இருக்க போவியா? குருவிய காணுமே. குரு காணா? என்னமோ தெரிஞ்சது என் கண்ணுக்கு. என்னமோ கடனை தீட்ட. இது நான் சந்தோஷமா உயிரோட போறேன். என்ன இது? நான் பணம் கொடுத்தேன், ஏன் மறுபடியும் சாப்பிடுறேன்? கடனை கொடுத்துட்டா போயிடுமா? சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னா?9 மணிக்கு என்ன செஞ்ச தெரியுமா?
மேல எனக்கு அளவுக்கு மீறின ஆசை ஏற்பட்டுருச்சு. பேசக்கூடாது. நீ வித்தியாசமா நினைச்சுக்காத. ஆகாயம் அறிய பூமி அறிய உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கிறேன். பிடிக்கல அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், உன்னையும் பார்க்க மாட்டேன். போகலாம் போகலாம். இல்ல என்ன, காதலர்கள் ஜோடின்னு பேசுறாங்க. பேசி பேசி பிரச்சாரம் பண்ணி உனக்கு கல்யாணம் நடத்த விடாம செஞ்சு விடுவேன். அவன் சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு எனக்கு கல்யாணம் ஆகாமலயே செஞ்சுட்டான். ஏங்க நான் உன்னு கேக்குறேன், அவன் ஏன் இந்த பார்த்து இப்படி எல்லாம் சொல்றான்? அவன் உன்ன பார்த்து சொல்லலம்மா, உன் வெகுளித்தனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிருக்கான். அதை இந்த பைத்தியக்கார வழக்கமும் நம்பி இருக்க, அவ்வளவுதான். இல்லம்மா நீ இப்போ, நான் இப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன். என்னப்பா இது, அப்பவே எழுப்பிட்டு போனா இன்னும் படிக்கல உட்காந்துருக்கீங்களா? மறதி கூட அதிகமாயிடுச்சு. பத்து மணிக்கு மாப்பிள வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வர்றேன் வக்கீல் போன் பண்ணா சொன்னதில்ல. என்ன இப்போ ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறத வர்றவங்க பார்த்தாலே இல்லாத கற்பனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன, நீங்க முதல்ல எந்திரிங்க, போய் குடிச்சிட்டு இந்த ட்ரெஸ் பண்ணிக்கிங்க. நீங்க கொஞ்சம் தெளிவா இருங்கப்பா. அது பாருங்க வக்கீல் வந்துட்டாரு. என்ன மகாதேவன், திருப்பள்ளி வச்சாலும் என்ன, நான் மாப்பிள்ளையாத்துக்காரலாம் அழைத்துட்டு வந்து கீழே உட்கார வச்சிருக்கேன், நீர் இப்படி உட்காந்துருக்கு. அதாங்க நான் அப்பா வேறு சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் அசைய மாட்டேங்கிறாரு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, நீ அக்காவை ரெடி பண்ணிட்டியோ? எட்டு மணிக்கு தயார் பண்ணிட்டேங்க. சரியம்மா, நீ வந்தவாள காப்பி கொடுத்து கவனிச்சுக்கோ, நான் இவர் ஒரு வழியா தயார் பண்ணி கூட்டு வந்துடுறேன். போய் எந்திரியும். என்ன மறுபடி போர் எடுத்துட்டு எந்திரிக்கணும். நான் வந்து என்ன சார் ஆக போகுது? நீங்களே ஏதாவது பேச முடியுங்களா? நீங்க வந்து அந்த மாப்பிளை பாருங்களேன், அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்ன மாப்பிளே, எவ்வளவு பொறுமையா இருக்கா தெரியுமாப்பா? கை தவிர அவர் மேல ஒருத்தவங்க காப்பி அப்படியே கொட்டிட்டாங்க. கொஞ்சமாவது முகத்தை சொல்லிக்கணுமே. பரவாயில்லம்மா, அதனால என்ன, கை தவிர தானே பட்டுருச்சு, பரவாயில்லம்மா அப்படின்னு எவ்வளவு பொறுமையா பேசுவா தெரியுமாப்பா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடந்துட்டதாகவே தோணுது. இதை விட நிச்சயமா இருந்தாலும் கடைசி நிமிஷத்து இல்லைன்னு ஆயிடுது. நீ போய் அக்கா அழைச்சிட்டோம்மா. போய் எந்திரியும், நம்பிக்கைதான் வாழ்க்கை. எந்திரியும் பாருங்க சார், என்ன பொறுத்த வரலாம், இது நடக்காதுங்கிற முடிவு தான் நான் வரேன். ஏன் அப்படி? இதுவும் இல்லைன்னு ஆயிடுது, அப்புறம் இந்த உலகத்துல நானும் இல்லைன்னு ஆயிடுது. ஒரு சொல்ல தள்ளியே பேசுறீரே, கவலையமா பேசாதீர். வரும் கொஞ்சம் வர. எங்க போறே? இதான் மாப்பிளையோட தோப்புனர் தாயார், இதான் பிள்ளையாண்டா மிஸ் ரகு, இதான்ப்பா பொண்ணோட தோப்புனர். என்ன மகாதேவன், என்ன சார் சகுந்தலா சொன்ன மாதிரி பையன் முகத்தை பார்த்த உடனே
எனக்கு லேசா நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு சார். நடக்காதுன்னு நான் இதுல தலையிடுவேணும். ஆண்டவன் பேர்ல பாரத்தை போட்டு போய் பொண்ணு அழைச்சினோம். சமுதா எல்லாம் ரெடியாமா? கொஞ்சமா கோகிலா, மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு, படிச்சவரு, நாகரையும் ஆகணும் சார். இதை ரொம்ப பிடிச்சு போச்சுமா. பாருமா, நீ கொஞ்சம் அரைக்க ஒழுக்கமா வந்து மாப்பிளுக்கு நமஸ்காரம் பண்ணி பேசாம திரும்ப வந்துடணும். சரியா? சொல்லுங்களா, கூட ஆயிடுச்சு. அப்பா சொன்னதெல்லாம் நல்ல மனசுல பதிஞ்சுதா? ஒழுங்கா நடந்துக்கவே இல்ல. அங்க வந்து ஏதாவது கிறுக்குத்தனமா அப்படி இப்படின்னு பண்ணுனு உன்ன அப்படியே ஒழுங்கா நடந்துக்கிறியாக்கா? முன்னமே தெரியுமா? இப்ப இந்த பொண்ணை தானே எனக்கு பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா. என்ன
ஏற்பாடு செய்திருந்த பெண்ணை என்னை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார்கள். பெண்ணின் குடும்பம் பெரும் பணக்கார குடும்பம். ஆனால் அவர்களுக்கு பணத்தின் மீது இருக்கும் பற்றுதலை விட பண்பின் மீது அதிக பற்றுதல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ஒரு பொருளின் மீது எனக்கு ஏற்படும் பற்றுதலை விட உன் மீது நான் வைத்திருக்கும் பற்றுதல் அதிகம் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்ற நம்பிக்கையோடு. என்ற நம்பிக்கையோடு உன்னிடம் நேரில் சொல்லி வந்தபடி பெண்ணின் புகைப்படத்தை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு மயக்க மாதிரி. இப்ப சரியா போச்சு? சரியா போச்சு. எங்க இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, பச்சை பிள்ளையாட்ட இருக்குங்க. இந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி அண்ணனுக்கு லெட்டர் போட்டுங்க. எங்க என்ன எழுதுறீங்களா? என்னங்க என்ன என்ன எழுத போறீங்க? என்னமோ எழுத போனதா? நீ போ. ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ.
பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை பச்சை இளங்கிழிமொழி நீ சொல்வது உண்மை பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம் உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும் தேனென்ற சொல்லென்றும் தேனாகுமோ தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ என்ன பார்த்துட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது ஆனா ஒரு பதில் சொல்லாத ஊர் சுத்துக்கிட்டு இருக்கான் அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க யார் நம்மளை பத்தி என்ன நினைப்பா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன முடிவை சொல்றதுன்னு அப்பா முடிவு சொல்ல வேண்டிய பொறுப்பை என் நண்பன் ரவி கிட்ட விட்டுருக்கேன் போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன் அவன் லெட்டர் வர வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏண்டா இந்த பொண்ணு வேண்டான்னு எழுதுறான்னு வச்சுக்கோ நீ என்னடா பண்ணுவ நீ அம்மா தானே ஆமா உன்னை விட என்னை பத்தி அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும் என் மனசுக்கு விரோதமா அவன் எழுதவே மாட்டான் நான் தான் அவன் சொன்னேன்ல அவன் தான் எழுதியிருக்கான் போய் பாருடா அம்மா அவன் தான் எழுதியிருக்கான் என் ஆவியில் கலந்துவிட்ட அன்பு ரகு அன்பு ரகு உன் கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கண்ணுட்டேன் மகிழ்ச்சி எப்படிமா ஊருக்கு சென்று நாலந்து பெண்களை பார்த்து அவர்களின் புகைப்படங்களை அனுப்புவதாகவும் அதில் நீ எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாயோ அவளையே நான் மணந்து கொள்கிறேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றாய் இப்போது ஒரே ஒரு பெண்ணின் படத்தை மட்டும் அனுப்பியிருக்கிறாய் அதிலிருந்து இந்த பெண்ணையே நீ விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன் நான் ஆயிரம் மைலுக்கு அப்பால இருக்கட்டும் என்னுடைய அந்தரங்க ஆசை என்னன்னு என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் பா புரியும் ரகு வாழ்க்கை என்பது கல்யாணத்தோடு முடிந்து விடுவதல்ல கல்யாணத்திலிருந்துதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அனுபவபூர்வமான அந்த பொன்மொழி உன் எதிர்கால வாழ்க்கை நீ அனுப்பியிருக்கும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் முகத்தோட்டம் இம்மூன்றை வைத்து நான் இரண்டு நாட்களாக தீவிரமாக சிந்தித்தேன் அந்த சிந்தனையின் விளைவாக எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்னடா இப்படி எழுதிட்டா ஐயா பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு எங்க நீங்களே சொல்லுங்க
நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? நீங்களா? அது சரி, நேற்றுக்கு உங்க நண்பரை சந்திச்சுட்டீங்க, அப்புறம் எப்படி போய் சேர்ந்தீங்க? இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. ரகு, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? மொத்தத்தையும் பாப்போம். நல்லா இருக்குப்பா, குட்டிவளுக்கு நல்லா இருக்குப்பா. பாப்போம் பாப்பா, இது நல்லா இருக்குப்பா. இது நண்பர்க்கு மாதிரி நல்லா இருக்கப்பாடு. இருட்டுமா பாப்பா, இரு அப்படி நல்லாக்குப்பா. அவ்வளவுதான், இதுக்கு மேல இருக்க கூடாது. நாம்பளை இருக்கிற இடத்துல அவரு, பொம்பளை இருக்கிற இடத்துல நான். பாப்பா போட்டாப்பா இருக்குமா? இல்லப்பா, போட்டோ போட்டிருக்கப்பா. ஒண்ணும் இல்லம்மா, உங்க அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிகை போடலாம்னு பேச சொல்லுன்னா அவங்க ஆல்பத்தையும் கூட்டு வந்துட்டாங்க. பாரு, ஏதாவது எதன் புரியுதா பாரு. பாத்தா இது நல்லா இல்ல, இந்த போட்டோ இருக்கிறது நல்லா இல்ல. இத பாருமா, கல்யாண பத்திரிகையில இருந்து வர்றவங்க சாப்பிட்டு கைகளை வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து மூக்கு மேல அருள் வைக்கும். அப்படி நடத்த போறேன் பாரு, ஏதாவது ஐட்டம் பிடிக்கிறா பாரு. இதுல ஒண்ணுமே எனக்கு பிடிக்கலப்பா. முன்னொரு நாள் யாரும் நம்ம வீட்டு கல்யாண பத்திரிகை அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த டிசைன் ரொம்ப நல்லா எடுத்து வச்சு போவேன். இருமா, கொண்டு போ, எங்க வச்சிருப்பா? கீழே இருக்கு, பாத்து கொண்டு வரேன். சீக்கிரம் வடி. என்ன அவன் சொல்றதா பேசுறீங்களா நீங்க? இருட்டுமா, உன் தங்கச்சி தானே? கல்யாணம் எனக்கு தானே? ரொம்ப போச்சு, உண்மைதான். நண்பருக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்காரு? தலையெழுத்து நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா? அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்காக
நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க. அது போக நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்க. எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்து. போறதில்லைங்கிற செய்திய கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எங்க மூணு பேருக்குமே உயிர் நிலைக்குங்க. என்ன இனிமே எங்க அப்பாவால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாதுங்க. பார்த்தேன்.
அதிலிருந்து நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதை அறிந்து புத்துயிர் பெற்று அதே கடிதத்தில் நீ கடைசியாக எழுதியிருக்கிறாயே, இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்று. அந்த ஒரு வார்த்தை எனக்கு பேரடியாக வந்துவிட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன், உன் தங்கை கோகிலா மாத்திரியாக பசும் பொன். எவனோ ஒருவன் அவள் தவறிவிட்டாள் என்று கதை கட்டிவிட்டான். ஊரார் சந்தேகித்தன. உடன் பிறந்த சகோதரனாகி நீ ஊரை விட்டு ஓடிய ஒரே காரணத்தினால் தான் ஊரார் சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. படித்து வந்த மகளுக்கு மனம் முடிக்க தந்தை படாத பாடுபட்டான். வந்தவர்களெல்லாம் வசை மாறி பொழிந்து சென்று விட்டன். அந்த இயக்கத்தினால் அப்பா அணுமணுவாக செத்துக் கொண்டிருக்கும் கடைசி நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் போல உன் நண்பர் ரகு வந்து என் நண்பனின் சம்மதத்தை பெற்று நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். நீ மறுத்து விட்டாய். ஒரு பெண்ணின் திருமணம் ஊரார் முயற்சியால் நின்றுவிடுவதுண்டு. ஒரு தங்கையின் திருமணம் உடன் பிறந்த தமையனால் நிறுத்தப்பட்டது என்ற மாபெரும் புகழ் உன்னைத் தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன்னைத் தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன் தங்கை சகுந்தலம் எங்க வேண்டாம். நீ படித்தவனா, பண்புள்ளவனா, ரெண்டு தங்கைகளோட பிறந்தவனா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ மனுஷனா என்னடா ரகு? ஏண்டா ஊரை விட்டு ஓடி வந்த? நடத்த கட்டவன் ஊர்ல எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசினாங்க. மனைவி என்னை பத்தி இந்த ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசுறா, அதை நீ நம்புனியா? எதுக்கு எதை என வச்சு பேசுற? இது வேற, அது வேற. எதுனா வேற? தங்கையை பத்தியே நம்புறேன். நீ பார்த்த பத்தியே நம்பிதான் இருக்கணும். இல்ல, புத்திய ஊரா பேச கேட்கிற புத்தியா இருக்கா? எவனோ ஊர்ல உள்ள பேசினானா அதை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தா? அந்த நிலைமையில அவர் தவிர என்னென்ன விசாரிச்சுக்கணும்? விசாரிச்சிருக்கணும். நல்லா விசாரிச்சு உன் தங்க செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை ரெண்டு சூடா விட்டு போய் போட்டுருக்கணும். இல்ல அனாவசியமா தங்க மேல பழி சுமத்துறவனை குடும்பத்தோட போஸ் பண்ணிட்டு நீ தூக்கு மேலக்கு போயிருக்கணும்டா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து போட பரடே போட கோழ பயிர. உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானம் இருக்கு. என்ன என்ன வேணுமானாலும் சொல்லு, கோழைன்னு சொல்லு, முட்டாள்னு சொல்லு, பீடின்னு கூட சொல்லு, ஆனா தாய் தந்தை தங்கு எல்லாத்தையும் விட உங்ககிட்ட ஒரு பாசம் வச்சிருக்கேன் பாரு, நட்பு. அந்த நட்புல மட்டும் குறை கண்டுபிடிக்காத. நட்பு நல்ல கட்டி நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சத்தியமாவே நீ என்ன நண்பன் நம்பியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே உன் தங்க கெட்டு போனவளா இருந்திருந்தாலும் நேரா அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ரகு என் தங்கச்சி கெட்டு போனவன் அவளை கல்யாணம் செய்துட்டு அவளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டுட்டா. அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டியே, கடைசியில மறுத்துட்டியே. மறுத்தேன். ஏன் மறுத்தேன் தெரியுமா ரகு? இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கெட்டு போயிட்டதாக நான் சந்தேகப்படுற என்னுடைய தங்கையை உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன். என் கையில் இருக்கிறது அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல. அது அமிர்தமாவே இருக்கட்டும். நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை ரகு. என் நண்பனுக்காக, என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை திருட்டு தூக்கு நிறைய நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாரா இல்லை. இப்போ நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூரணமா செய்துட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கி இருக்கு. ஜோசிர என்ன பார்த்தாச்சா இல்லையா? பார்த்துட்டேன். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வேஷான முகூர்த்த நாள் இருக்கு. அடுத்த மாதம் 29ஆம் தேதியா? அதுக்கு முன்னால ஏதாவது இருக்கா பாரியா? இருக்கு. இருந்து என்ன பண்றது? கிரகாதிகள் வக்கரிச்சுன்னு இருக்காளே. யோ,
என் பொண்ணுக்கு சுக்கரவேசம் வந்தாச்சியா? அப்புறம் எந்த காலம் வக்கரிச்சு என்ன பண்றது? என்ன படிப்பு பிஏயா ஊரு சாம்பரமா கூடிய சீக்கிரம் கல்யாணமா? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னவன்? கோயில அவங்க அப்ப இருக்கானே, அவங்க அப்ப அவன் ஜவுளி கடையில பேசிக்கிட்டு இருந்தது முருகன் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். முருகன் ரகு அப்பா அம்மா நீங்களா? ஆமாங்க. நீங்க பெத்த பிள்ளையா தத்தெடுத்த பிள்ளையா? என்னங்க, நான் எங்க சொந்த பிள்ளைங்க. சொந்த பிள்ளையா? உங்க பையனுக்கு என்ன நொந்தியா, நொடமா, குருடா, செவுடா, இல்ல உடம்புக்குள்ள ஏதாவது 64 வயதுல ஒண்ணு ரெண்டு இருக்குதா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? உள்ளும் புறமும் பத்திரமாக்கு தங்கங்க. பத்திரமாக்கு தங்கம்? அப்ப பணத்துக்காக தான் அந்த அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. அயோக்கியத்தனமா? என்னங்கன்னு கேக்குறீங்களா? அதிக ஒரு பொம்பளை ஏச்சம்மா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு உங்க பையனை கட்டலாமா? என்ன நினைப்பாங்க ஊர்ல? எவ்வளவு கெட்ட பேர் வரும்? ஏன்னா பணம் இருந்தா போதுமா? நாய் கூட தான் எச்சிக்கலை. நாய் 3 வேலை தின்னுட்டு 4 வேலை குப்பை தொட்டில கரடுத்து. அப்ப நாய்க்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் 4 இடத்துல தப்பு நடதா, அந்தந்த வீட்டுல போய் உண்மையை கக்குவேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இங்க வந்து கக்குறேன். எதுக்காக கக்குறேன்? நீங்க என்ன என் பணம் வருது கிழவனுக்கு கிளவி சாப்பிடுறீங்க, கண்ண மூடிடுங்க. பிற்காலம் பையனுடைய வாழ்க்கை அவருடைய சந்ததி கெட்ட பேரோட இந்த நாட்டில் உறவுமே, அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டேன். இந்த ஒரு காலமா பின்னால ஒரு காலம் நிக்குது, அது தண்டிக்கும். ரகு பையன் நீதானா? ரகு, குட் பாயிண்ட். ஊருக்கு ஒண்ணு சொல்றவன் பேரு பேரு சின்ன பையனை கேட்டா கூட சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய ஆளாகி தெரியலையே உனக்கு. என்ன வரதா? கெட்டு போற பொண்ணு, கெட்டு போற பொண்ணு பிரச்சாரம் பண்ணி அவளுக்கு கல்யாணமே ஆக விடாம செஞ்சாப்பா. வேடிக்கை பாக்குறீங்களா? இத்தனை நாள் சொன்னதுக்கெல்லாம் தாயாட்டிட்டு இருந்தீங்களா? அயோக்கிய பதவிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? பயாவளிய போய என்ன பெத்த தாய் நல்லவங்கிறதுக்கு நான் என்னம்மா ஆதாரம் காட்ட முடியும்? அதே மாதிரி தான் கோகிலாவுக்கு ஆதரவு காட்ட முடியாது. என் மனசாட்சிக்கு அவர் நல்லவன், அவர்தான் எனக்கு தேவை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்க, இல்லாட்டி நீங்களும் எனக்கு தேவையில்லை. பாத்தியாம்மா, புடவை நகை நட்டு இதப்ப மாங்கல்யம் வந்து கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கே வடிவம் வைரம் எத்தனை ஜோடியுமா இருக்கு? 3 ஜோடி இருக்குப்பா. 3 ஜோடியா? 4 ஜோடி தான் ஆர்டர் பண்ண வந்ததே. 3 ஜோடி தானப்பா. அப்படியா? எங்க இந்த பில்லு? பில்ல உங்க தானமா கொடுத்தேன். எங்க எப்பப்பா கொடுத்தீங்க? ஓ, உங்ககிட்ட கொடுக்கலையா?
உன் கையில் இருக்கா? என் ஆயுதம் கலந்துவிட்டு அன்பு ரகு. ரகுதான என் நண்பன். நீ கெட்ட பொண்ணு உங்க அண்ணனே தெரிஞ்சு போச்சம்மா, தெரிஞ்சு போச்சு. அவன் தெரிஞ்சு போச்சு சிப்பா, எனக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் உன்ன கெட்ட பொண்ணு சொல்லிட்டாங்க, உங்க அண்ணனும் சொல்லிட்டான். நீ நான் ஒத்தன் தானேம்மா, பாக்கி நானும் சொல்லிடுறேன். நீ கெட்ட பொண்ணுதான். நீங்க சொல்லாதீங்கப்பா. உங்க அண்ணனே சொல்லிட்டானம்மா. அண்ணன் சொல்லட்டும், அப்புறம் சகுந்தரா கூட சொல்லட்டும். நீங்க மட்டும் சொல்லாதீங்கப்பா. சொல்லுவேன், நான் சொல்லிதான் தீருவேன். நீ கெட்ட பொண்ணுதான், இனி இந்த உலகத்தில் இருக்க கூடாது. நீ போயிரு, நீ போயிரு, நீ போயிரு. என்னப்பா ஆயிடுச்சு? நீங்களா? எங்க வந்தீங்க? இது கெட்டு போன குடும்பம் அப்பா. என்ன சொல்றீங்க? கூட பிறந்த அண்ணனே தங்கச்சி கெட்டு போனவன் சொல்ற குடும்பம் அப்பா. கவுண்டரா, என்ன இது? உங்க நண்பருடைய லெட்டர் அப்பா பாத்துட்டாருங்க. பார்த்தா என்ன? இப்ப உன் நண்பன் தான்ப்பா பொண்ணு கண்ண இருக்கட்டுமே. அவன் சொல்லிடுவான், நீ பொண்ணு வேண்டாம் சொன்ன. இப்ப நீங்களே சொன்னாலும் பொண்ணு கிடக்க நான் தாலி கட்ட போறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன், இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இந்த மாதிரி நான் சொல்றத நம்புங்க. என் பாய் தகுப்பன் இந்த உலகம் எல்லாத்தையுமே நான் விரோதம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். உன்ன கையெடுத்து கும்பிட இங்கிருந்து போப்பா. நீ போறேன், போறேன். உங்க கண்ணுக்கு முன்னாலே உங்க பொண்ணு கிடத்துல தாலி கட்டு, அவரை கூட கூட்டிட்டு போறேன். சமுத்திரா கூட்டிட்டு வாங்க. எனக்கு நாலு லட்சம் எதுவுமே தாலி. ரகு என்ன? ராஜு அவர் வந்திருக்காரு. உனக்கு இப்பவே தாலி கட்ட நான் பாருங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா என்று பார்க்க. கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்
உலகம் ஒன்றை வெறுப்பிச்சு உனக்காக அந்த உலகத்தை நான் வெறுத்துட்டு உனக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கும் போது நீ என்னைய வெறுத்துட்டு போறியே ஏம்மா ஏ சொல்லு அப்பா அப்பா சொல்லிட்டாரு எங்க அப்பா என்ன கேட்ட பொண்ணு சொல்லிட்டாரு கொஞ்சம் அப்பாவே சொல்லிட்டாரு கொஞ்சம் 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 பரிசு வந்த பொண்ணா வந்து சாக விட மாட்டேன் நீ என் பத்னியா தான் சாகணும் என் பத்னியா தான் நீ சாகணும் முகூர்த்த நேரம் தவறி வந்திருக்கிய ஐயா பாரிய உன் தங்கச்சிய பாரு சாவுக்கு பிறகு கூட சஞ்சலப்படாத இந்த பச்சை குழந்தை முகத்தை பாரியா ஐயா உட்காந்துட்டே போய் உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா போ கலங்கதில்லாத பொண்ணு மேல கலங்க சுமத்தினாவ காலம் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த பாலா போற உலகத்துக்கு எடுத்துக்காட்ட அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா